இருக்கீங்களா? இன்னைக்கும் ஒரு நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன். போன மாசம் அதே மாதிரி என் மகன் வீட்டுக்கு போயிருந்தேன். இது இன்னொரு மகன். அவங்க நம்ம வந்து பாக்காங்களோ இல்லையோ, பெத்த மனம் பித்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால நான் தான் போய் பாப்பேன். சரின்னு போய் பார்த்தா என் பேரன் அவனுக்கு 8 வயசுத்தே ஆகுது. அவன் அவங்க அம்மாவை பார்த்து கேக்குறான், பள்ளிக்கூடத்துல இருந்து வந்ததும் வராததுமா, எம்மா நீ தான் சும்மா தானே இருக்க, எனக்கு அதை செய்யி, நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, எனக்கு இதை செய்யி, அப்பா ஆபீஸ் போறாரு, நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, அத பண்ணுன்னு சொல்றேன். எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம், அடிச்சு பல்ல உடைச்சிருவேன் பயபுள்ள அப்படின்னு சொல்லி திட்டேன். எனக்கும் என் மருமகளுக்கும் கொஞ்சம் ஆகாதுத்தேன், இருந்தாலும் நம்ம இனமாச்ச, நம்ம விட்டு கொடுக்கலாமா? பொண்ணுக்கு பொண்ணு ஆதரவா இருக்கணும் அப்ப எல்லா இடத்துலயும். இங்க பாருடா மவனே, என்ன ஆத்தா சும்மா இருக்கா சும்மா இருக்கான்னு சொல்ற? வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வந்தாதான் வேலையா, இல்ல வெளியே போய் பார்த்தா தான் வேலையா? வீட்டுல உன் ஆத்தா காலை நீட்டிட்டு உட்கார்ந்து இருந்தா உனக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு வருமா, இல்ல இந்த வீடு சுத்தமாகுமா, இல்ல துணிகள் மாடியிலேயே போய் அதுவே மொட்டை மாடியில போய் தன்னால ஏறி போய் உக்காந்துக்குமா அப்படின்னு நல்லா கேட்டேன். அவன் பேந்த பேந்த முழிக்கிறேன். அவனுக்கு என்ன புரியும், அவன் குழந்தை. இது யார் மேல தப்பு? பெரியவங்க நம்ம மேலதான் தப்பு. வெளியில போய் வேலை செஞ்சு உழைச்சிட்டு வந்தாதான் பெருசு, வீட்டுல இருக்கிறவர்கள் எல்லாம் சும்மா, அவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்ல, சும்மா தான் இருக்காங்கன்னு பிள்ளைங்க முன்னாடி பேசுறது. நீ சும்மா தானே இருக்க அத பண்ணு, நீ சும்மா தானே இருக்க இத பண்ணுன்னு சொன்ன, அந்த பிள்ளைக மனசுல என்ன பதியும், நம்ம அம்மா சும்மா தான் இருக்கு வீட்ல அப்படியே பதியும். இந்த பாருங்க பொண்ணுங்களா, நீங்க நல்லா கேட்டுக்கிடுங்க, உங்க வீட்டுல யாராவது உங்களை நீ வீட்டுல சும்மா தானே இருக்க சும்மா தானே இருக்கேன்னு சொன்னா ஒரு நாள் சும்மாவே இருந்து புடுங்க. காலை நீட்டிட்டு பேசாம நான் சும்மா தான் இருக்க போறேன், இன்னைக்கு முழுக்க இந்த வீட்டுல எந்த வேலை எப்படி நடக்குன்னு பாத்துக்கிறேன்னு உட்காந்துருங்க. அப்ப தெரியும் நீங்க இந்த வீட்டுல என்னெல்லாம் வேலை செய்தீங்க அப்படின்னு. முக்கியமா உங்க குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்க. அப்பா வெளியில போய் வேலை செய்யறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அம்மா வீட்டுல இருந்து வேலை செய்யறதும் அவ்வளவு முக்கியம். அவருக்கு என்னெல்லாம் உடம்பு வலி இருக்கோ அசதி இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்கும்னு சொல்லி கொடுங்க. எல்லாத்தையும் விட சுயமரியாதை ரொம்ப முக்கியம் ஆத்தா, புரிஞ்சதா? வேற ஒண்ணும் இல்ல. சின்னதுலயே பிள்ளைகளுக்கு 5ல விளையாதது 50ல விளையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே அப்பா வெளியில போய் சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அம்மாவோட வீட்டு வேலைகளும் முக்கியம், வீட்டு வேலை செய்யறதும் வேலைதான்னு சொல்லி மனசுல பதிய வைங்கன்னு சொல்ல வரேன். அவளைத்தேன், புரிஞ்சதா? சரி கண்ணுங்களா, இன்னைக்கு ஏதோ ஒரு ஆதங்கத்திலேயே பேசிவிட்டேன், எனக்கு இன்னும் அந்த ஆதங்கம் தீர மாட்டேங்குது. எவ்வளவு ஈஸியா பச்சை புள்ள மனசுல பதியுது. சரி இன்னொரு நல்ல செய்தியோட வரேன், அது வரைக்கும் பாத்து பத்திரமா இருந்து புடுங்க. முக்கியமா இந்த செய்தி புடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வேற யாருக்காச்சும் முக்கியமா நீங்க சும்மா தான் இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் போட்டியில சொல்லி புடுங்க. வரேன்.